இந்த மழைக்காலங்களிலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக வெளியிலே வர வேண்டும் என்பதையும், இந்த மழைக்காலங்களிலே கால்வாய்கள், நீர் செல்கிறங்கள், நீர் தேங்கும் இடங்கள், இவைகள் எல்லாம் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாம் ஊடகங்களே தெரிவித்து வருகின்றோம். இப்போ வந்து தமிழ்நாடு முழுவதும் வார்கால் வாய்க்காலில் உரிய எச்சரிக்கை வந்து வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை அவங்கெல்லாம் அந்த பணிகளை வந்து மேற்கொள்கிறாங்க. இந்த விபத்து நடந்திருக்கக்கூடாது, இந்த விபத்து மூலமாக உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடாது, அதுதான் எல்லோருடைய பிரார்த்தனை, எல்லோருடைய நிலைப்பாடு. இந்த விபத்து நடக்கிற போது அதற்கு அரசியல் காரணங்களை உள்நுழைக்கி சொல்வது என்பது அவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை. அந்த ஒரு உயிரிழப்பு கூட இந்த பேரிடர் காலங்களில் இழக்கக்கூடாது என்பது புரட்சித்தலைவர் இதயதேவா அம்மா அவர்களுடைய அந்த லட்சியத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த புயல் கரையை கடக்கிற போது இரவு முழுவதும் விழித்திருந்து உரிய அறிவுரைகளை வழங்கியதன் காரணமாகத்தான் புயல் கரையை கடக்கிற போது மீனவர்கள் உயிரிழப்பு இல்லை, பொதுமக்கள் உயிரிழப்பு இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கியவர் முதலமைச்சர். அதை மறைக்கின்ற வகையிலே தான் இது போன்ற விபத்துகளை வந்து அதை வந்து அவர்கள் உள்நோக்கம் கற்பித்து அவர்கள் அறிக்கை வெளியிடுகிறார்கள். அதற்காக தான் இந்த பதிலை சொல்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் இந்த உண்மையான நிலவரங்கள், முதலமைச்சர் அவர்கள் எடுத்த நடவடிக்கையினுடைய நிலவரங்கள் அவருக்கு முழுமையாக சேரவில்லையா, அல்லது அந்த விவரங்கள் தெரிந்து கொண்டு அவர் சொல்லுகிறாரா என்று தெரியவில்லை. நமக்கு இந்த ஆண்டு பேரிடர் மேலாண்மை நிதி, தேசிய பேரிடர் மேலாண்மை நிதி இரண்டாவது கட்டத்திற்கான நிதி வந்து மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. அந்த இந்த ஆண்டுக்கான நிதியை COVID-19 கொரோனா நோய் தொற்றுக்கான நிவாரணம் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதற்கு வழிகாட்டுதலும் அறிவுரைகளும் மத்திய அரசு கொடுத்துருக்கிறது, NDMA கொடுத்துருக்கிறது, உள்துறை கொடுத்துருக்கிறது. அவை மத்திய அரசு அந்த கொடுத்துருக்கிற இரண்டாவது கட்ட இது நிவாரணம், அந்த தேசிய பேரிடர் நிதி, மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு அது வந்து சேரும். ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து, மாநில பேரிடர் நிவாரணத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதன் அடிப்படையில் இந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மக்களுக்கு உடனடியாகவே நிவாரணம் வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ நேற்று முன்தினம் பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் லாஸு 4 லட்சரூபா பேரிடர் நிவாரணத்தை உடனடியாக நம்ம கொடுத்தோம், உங்களுக்கு பத்திரிகையாளருக்கு தெரியும். அதேபோல் ஹட் டேமேஜு இப்போ 4,100 ரூபா, பார்ட்லி ஹட் டேமேஜ், பகுதியாக சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு 4,100 ரூபா, இன்றைக்கி மட்டும் 59 பேர் கொடுத்துருக்குறோம். இப்போ மாண்பு மூத்த அமைச்சர்களை மாண்புக்கு முதலமைச்சர்கள் நியமனம் செய்து அந்தந்த மாவட்டங்களில் இருந்து வெள்ள தடுப்பு, நீர் தேங்கியிருக்க நீரை வெளியேற்றுவது, அதோடு நிவாரண பணிகள். ஆகவே மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் சொல்வதற்கு முன்பாகவே அதற்கான உத்தரவையும் போட்டு, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறைக்கு உத்தரவு போட்டு அந்த உத்தரவை செயல்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு, இப்போ நீங்கள் ஊடக நண்பர் பார்த்தீங்க, இப்போ 59 பேரும் வந்து முதலமைச்சரை வாழ்த்திட்டு அந்த செக்கை வாங்கிட்டு போனாங்க கையில். இது மாதிரி வந்து வெள்ளம் வடிவதற்கு முன்பாகவே இவ்வளவு விரைவாக செயல்படுகிற அரசு, மாண்புமிகு அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய தலைமையிலான அம்மா அவருடைய அரசு, அண்ணன் எடப்பாடி அரசு, அதுக்கு துணை நிற்கிற மாண்புமிகு துணை முதலமைச்சர், அதுக்கு துணை நிற்கிற மூத்த அமைச்சர்கள் இன்றைக்கு பேரிடர் மேலாண்மை துறையை உரிய முறையில் வழிகாட்டுகின்றார்கள். அதன்படி நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. தலைவர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை, அதேபோல் அவருடைய கைத்தடிகள் எல்லாம் இன்றைக்கு வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுகின்றார்கள். அது ஒரு முறையான அணுகுமுறையாக இல்லை. ஏனென்றால் நாங்கள் அதை எடுத்து சொன்னால் அவருடைய மனது மிகவும் புண்படும், நினைவுபடுத்துகிறோம். அது புதிதாக இல்லாத ஒன்று சொல்லவில்லை. இந்த சர்க்காரியா கமிஷன் வந்து குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, அவங்க சார்பில் சொல்கிறாங்க. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாததுக்கு என்ன காரணம் என்பதை உதயகுமார் சொல்லி தான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏன் அது நிரூபிக்கப்படவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நிலைக்கு அவர் என்ன முயற்சிகள், அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர், உழைப்பிலே சிறந்தவர், எழுத்திலே சிறந்தவர், கவிதையிலே சிறந்தவர், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அந்த உழைப்பும் அந்த எழுத்தும் அந்த பேச்சும் அந்த கவிதையும் இந்த நாட்டு மக்களுக்கு பயன்படவில்லை, தன் வீட்டு மக்களுக்கு தான் அவர் பயன்படுத்தினார். அதனால தான் முரசொலி மாறன், தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், MK ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி இன்று அந்த நிதிகளெல்லாம் இன்றைக்கு கட்சியிலே இருக்கிறார். இதை வாரிசு அரசியல் என்று உதயகுமார் நான் சொல்லவில்லை.
எல்லா கட்சிகளும் தானே வாரிசு அரசியல் இருக்கிறார்கள் என்று கூட நீங்கள் கேட்கலாம். ஒரு வாரிசு, இப்போ என்னுடைய தகப்பனார் போஸ் தேவர் ஒரு கிளைச் செயலராக புரட்சித் தலைவருடைய காலத்திலே பணியாற்றினார். அவருக்கு பின்னால் உதயகுமார் புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மாவுடைய அந்த கருணை பார்வையிலே நான் கவனத்துக்கு சென்றதன் காரணமாக இன்றைக்கு மாவட்ட செயலாளராக மாநிலத்தினுடைய மூன்று அணிகளுக்கு, மாணவர் அணி, எம்ஜிஆர் இளைஞர் அணி, அம்மா பேரவை என்று மூன்று அணிகளுக்கு பணியாற்றுகிற அந்த வரலாற்று வாய்ப்பினை தாயுள்ளத்தோடு இந்த சாமானிய தொண்டனுக்கு வழங்கி கௌரவித்தார்கள். என் தகப்பனார் எனக்கு அந்த பதவியை கொடுக்கிற போது, உன் தகப்பனார் நீண்ட நெடிய காலமாக கிளை செயலாளராக பணியாற்றியதன் அடிப்படையில் இந்த வாய்ப்பை உனக்கு வழங்குகிறேன் என்று புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள் என்னை நேர்காணல் நடத்துகிற போது, மாணவர் அணி செயலராக நியமனம் செய்கிற போது சொன்னார். அதற்கு பிறகு என்னை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக்கினார்கள், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக்கினார்கள், விருதுநகர் மாவட்டத்திலே சாத்தூரிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பையும் கொடுத்து என்னை வெற்றி பெறவும் செய்தார்கள். நான் மதுரையிலே போட்டியிட விரும்புகிறேன் என்று புரட்சித் தலைவி அம்மாவிடத்திலே சொன்னதன் காரணமாக, நீ விரும்பிய மதுரையிலே போட்டியிடு என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் என்னை மதுரையிலே திருமங்கலத்திலே போட்டியிட வைத்து என்னை 30,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வைத்து வருவாய்த்துறை அமைச்சராக தொடர்ந்து பணியாற்றுகிற, பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக பணியாற்றுகிற வாய்ப்பு, அதோடு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடுடைய முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் தற்போது தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அமைச்சராக கூடுதல் பொறுப்பையும் வழங்கி மாவட்ட செயலாளர் என்கிற பொறுப்பையும் வழங்கியிருக்கிறார். ஏன் சொல்லுகிறேன் என்றால், என் தகப்பனாருக்கு பின்பு நான் வந்திருக்கிறேன். நாங்கள் தலைமைக்கும் இயக்கத்திற்கும் துணை நிற்பதற்காக வருகிறோமே தவிர, அந்த இயக்கத்தை தலைமை தாங்கி வழிநடத்துவதற்கு நாங்கள் வரவில்லை. தலைமை வழிகாட்டுகின்ற வகையில் எங்களுடைய பங்களிப்பு இருக்கும். என்னை போன்றுதான் ஜெயக்குமார் அவர்களுடைய தவ புதல்வன், அவர் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக அம்மா பேரவையில் பணியாற்றுகிறார் என்று சொன்னால், அது இந்த இயக்கத்திற்கு வலுவூட்டுவதற்காக, இந்த இயக்கத்தையே கபிலகரம் செய்வதற்காக அல்ல. இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அவருடைய ஒரு தவ புதல்வன் உதயநிதி அவர்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு உதயநிதி இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பிலே கொண்டு வந்து இருக்கிறார். அவர் வட்டச் செயலாளராக இருந்து கிளைச் செயலாளராக இருந்து இந்த பொறுப்புக்கு வரல, எடுத்தவொடனே இந்த கட்சியினுடைய தலைமை. இதைத்தான் வாரிசு அரசியல் என்று சொல்கிறோம், இதைத்தான் காங்கிரஸிலே சொல்லுகிறோம். மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி அம்மையார், சோனியா காந்தி அம்மையார், ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, அதற்கு பிறகு இன்றைக்கு காந்திகளுடைய வழியிலே இந்த வாரிசு என்பது சொல்லுகிற போது ஜனநாயகம் எதற்கு என்று சொல்லப்படுகிறது. அதே தான் இங்கே இன்றைக்கு உதயநிதி அவர்கள் வேனுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு செல்கிறார், அந்த டெம்போ வேனில் நேரு அவர்கள் தொங்கி கொண்டு செல்கிறார். இது இன்றைக்கு ஏற்படுத்தக்கூடியிருக்கிற தாக்கம் என்ன? இந்த கட்சி சொல்லுகிற செய்தி என்ன? ஜனநாயகம் எங்கள் கட்சியில் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே, இந்த செய்தி எந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கட்சியிலே, மக்களிடத்திலே ஏற்படுத்துகிறது? உதயநிதிக்கு வாழ்த்து சொல்லிவிட்டுத்தான் நன்றி கட்சி பணியை ஆற்ற வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற செய்தி என்ன சொல்ல வருகிறது? ஆகவே வாரிசு அரசியல் என்பது கட்சிக்கும் தலைமைக்கும் உழைப்பவர்களை யாரும் மறுக்கவில்லை, ஆனால் உழைக்காமல் வாரிசு என்கிற அந்த சான்றிதழோடு மட்டும் கட்சிக்கு தலைமை தாங்கி கட்சியினுடைய சொத்தினுடைய தலைமை தாங்குவதைத்தான் இன்றைக்கு மக்கள் விமர்சனம் செய்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்திலே அந்த முணுமுணுப்பு இருக்கிறது. இதை மறைப்பதற்காக தன் மகனை தனக்கு பின்னாலே வந்து உருவாக்குவதற்காக, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அம்மாவுடைய அரசு இந்த தாய் தமிழ்நாட்டிலே சேவை செய்யும் என்று சொன்னார்கள், ஆனால் இவர்தான் என்று சொல்லவில்லை. ஆனால் அம்மாவுடைய ஆன்மா, அம்மாவுடைய புரட்சித் தலைவருடைய ஆன்மா இன்றைக்கு மாண்புக்கு நம்முடைய எளிய முதலமைச்சர், சாமானிய முதலமைச்சர், சரித்திரம் படைக்கின்ற முதலமைச்சர், அல்லும் பகலும் அயராது உழைக்கின்ற முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை இன்றைக்கு சொத்தாக நமக்கு தந்திருக்கிறார். அவருக்கு தூணாக துணையாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை இன்றைக்கு சாதனை படைத்து வருகின்றார். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த உள்கட்சி விவகாரங்களை மூடி மறைப்பதற்காக தனக்கு பின்னாலே தன் மகனை இந்த கட்சிக்கும் அவருடைய அந்த கட்சியின் சொத்துக்கும் அதிகாரபூர்வ உரிமையாளராக உருவாக்குவதற்காக அவர் எடுக்கிற முயற்சியில் அந்த கட்சியில் இருக்கிற சலசலப்பை மறைப்பதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் அவரோடு சார்ந்திருப்பவர்களையும் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிறார்கள். குறிப்பாக எங்கள் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் மட்டுமல்ல, உலகில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை தெய்வமாக பார்க்கின்றார்கள். இன்றைக்கு வருகிற இந்த மடிக்கணினி திட்டத்தை புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் இந்த கணினி புரட்சியை 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கணித்து தொகுத்து
பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணினி கொடுத்துறார். 62 லட்சம் பேர்கள் இன்றைக்கு தெய்வமாக அந்த மடிக்கணினி பெற்றவர்கள் அம்மாவை வணங்கி கொண்டிருக்கிறார். விலையில்லாத 20 கிலோ அரிசி, வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் வெயில் வந்தாலும் மழை வந்தாலும் வறட்சி வந்தாலும் யார் வந்தாலும் யார் வராவிட்டாலும் உங்கள் இல்லங்களில் 20 கிலோ அரிசி இருக்கும் என்று சொல்லி அதை கொடுத்தவர் புரட்சித்தலைவர் இதயதேவோ அம்மாவர்கள். அந்த உலையிலே கொதிக்கின்ற ஒவ்வொரு அரிசியும் புரட்சித்தலைவி அம்மாவுடைய திருப்பெயரை சொல்லும். அதையெல்லாம் இவர்கள் இன்றைக்கு மூடி மறைக்கின்ற வகையில் வாய்க்கு வந்ததையெல்லாம் அவர்கள் பேசுவது என்பது இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஒவ்வொரு தொண்டர்களையும் கொதிப்படைய வைத்திருக்கின்றது, ஒட்டுமொத்த தாய் தமிழ்நாட்டு மக்களையும் கொதிப்படைய வைத்திருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு விசாரணையில் இருக்கக்கூடிய ஒருவர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த விசாரணை நிலுவையில் இருக்கிறது. அவர் நிரபராதி என்று எந்த நீதிமன்றமும் விடுதலை செய்யவில்லை, உரிய ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது உதயகுமார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இந்த நாட்டுக்கு தெரியும். ஆகவே இது போன்ற நடவடிக்கைகளை யாராவது ஈடுபடுவார்கள் ஆனால் இன்றைக்கு தெய்வமாக வணங்குகிற அவர் இல்லாத ஒருவரை இந்த தாய் தமிழ்நாட்டை இந்திய திருநாட்டிலே முதன்மை மாநிலமாக ஆக்கி ஒட்டுமொத்த தமிழினத்தையும் இந்தியாவிலே முதன்மை நிலைக்கு கொண்டு வந்து ஏழை எளிய சாமானிய மக்கள் பாட்டாளி மக்களுக்கு அத்தனை பேர்களையும் வாழ வைப்பதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த புரட்சித் தலைவி அம்மாவர். இந்த வழக்குகளினாலே அரசியல் காழ்ப்புணர்ச்சியினாலே தொடுக்கப்பட்ட வழக்குகள். நான் ஒரே ஒரு சட்டம் படித்திருக்கின்ற ராஜா அவர்களுக்கு நான் நினைவு கூட்டுகிறேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளெல்லாம் சாட்சாத் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே, அந்த அரசின் சார்பிலே, அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு உள்நோக்கத்தோடு பழிவாங்குகிற நோக்கத்தோடு தொடுக்கப்பட்ட வழக்குகள். ஆனால் உங்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள் நீங்கள் எந்த அரசிலே அங்கம் வைத்தீர்களோ, நீங்கள் காங்கிரஸ் சர்க்காரிலே அங்கம் வைத்தீர்கள், அதே காங்கிரஸ் சர்க்கார் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற போதுதான் உங்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கின் காரணமாக நீங்கள் திகார் சிறையிலே அடைக்கப்பட்டு நீங்கள் 2G ஊழல் வழக்கிலே குற்றவாளி என்று அன்றைக்கு சொல்லப்பட்டு மேல்முறையீடு வேண்டுமானால் இன்றைக்கு குற்றச்சாட்டுகள் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் உச்சநீதிமன்றத்திலே நிலுவையிலே அது விசாரணை இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு நீங்கள் கோபமாக பேசுகிறார். நீங்கள் உங்களை விட கோபமாக பேசுகிறவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். வா என்று நீங்கள் கூப்பிடுகிறீர்களே, உங்களுடைய விசாரணை நிலுவையில் இருக்கிறது. நீங்கள் ஒரு வழக்கறிஞருக்கு படித்தவர், நானும் ஒரு வழக்கறிஞர் என்ற அடிப்படையிலே நான் சொல்லுகிறேன். நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை பற்றி நீங்கள் பொது வெளியிலே விவாதிக்க முடியாது. விவாதிப்பதற்கு நீங்கள் யாரையும் அழைப்பதற்கு உங்களுக்கு தார்மீக உரிமை கிடையாது. உச்ச நீதிமன்றத்தில் விடுதலை என்று சொல்லுகிற வரையும் நீங்கள் குற்றவாளி தான், குற்றம் சாட்டப்பட்டவர் தான். ஆகவே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற குற்றவாளியான நீங்கள் மாண்பு முதலமைச்சர் அவரை விவாதத்துக்கு வாருங்கள் என்று கூப்பிடுகிற, அழைக்கிற, சவால் விடுகிற தார்மீக உரிமை ராஜா அவர்களுக்கு கிடையாது. ஆகவே நீதிமன்றத்தில் போய் நீங்கள் உங்களுடைய வாதங்களை எடுத்து வையுங்கள், நீதிமன்றத்தில் போய் சொல்லுங்கள். அது வரைக்கும் நாங்கள் மக்களிடத்தில் சொல்லுவோம். இந்த உலகத்திலே நடைபெறாத ஊழல், உலகத்தை உலுக்கிய ஊழல் அமெரிக்காவுடைய வாட்டர் கேட் ஊழல். அமெரிக்காவுடைய வாட்டர் கேட் ஊழலை விட இந்த உலகமே எள்ளி நகையாடி சிரித்தது ராஜா செய்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். ஆகவே ராஜாவை நீதிமன்றம் நிரபராதி என்று விடுவிக்கவில்லை. உரிய வகையிலே குற்றவாளி என்பதற்கான ஆதாரங்களையும் ஆவணங்களையும் நீதிமன்றம் முன்பு சமர்ப்பிப்பதற்கு தவறிவிட்டார்கள் என்றுதான் நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, வாய் சுடுக்காக வாய் சவுடாலாக நீங்கள் பேசினால் நாங்களும் பேசுவதற்கு எங்களுக்கு நேரம் ஆகிவிடாது. ஆகவே இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை எவன் ஒருவன் தரம் தாழ்ந்து பேசினாலும் எந்த நிலைக்கும் போவதற்கு எங்களுக்கும் தெரியும். ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கற்றுத்தந்த அந்த சுய கட்டுப்பாடு, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கற்றுத்தந்த அரசியல் நாகரிகம், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கற்றுத்தந்த சபை நாகரிகம், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கற்றுத்தந்த மக்கள் பணி, புரட்சித் தலைவி தெய்வத் தலைவி தமிழர்குல சாமி அம்மா அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்ற அந்த பொது வாழ்க்கையின் காரணமாகத்தான் நாங்கள் நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே என்று நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டிருப்போம் என்று நினைக்கக்கூடாது. ஆகவே இது எச்சரிக்கையாக அல்ல, பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கிற நீங்கள் வாய் தவறி நா தவறி வார்த்தைகளை கொட்டிவிட்டால் அந்த வார்த்தைகளை அள்ள முடியாது. ஆகவே தெய்வமாக வணங்குகிற இன்றைக்கு உலகத் தமிழர்களுடைய பாதுகாவலராக இருக்கிற புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இனி ஒரு முறை நீங்கள் ஏதேனும் அவதூறாக பேசுவீர்களானால் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறது, தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறது என்பது நாட்டுக்கு தெரியும். நீங்கள் சொல்லிதான் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை.
ஆகவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இந்த நாட்டு மக்களுக்கு தெய்வம். ஆகவே நீங்கள் எதை சொன்னாலும் எந்த வார்த்தைகளை சொன்னாலும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உலகத் தமிழரும் ஏற்றுக்கொள்ளாது, ஒற்றுக்கொள்ளாது என்பதை சொல்லி இதுபோன்ற நிலை தொடரக்கூடாது என்பதையும், பொது வாழ்க்கையிலே நீண்ட நெடிய காலமாக இருப்பவர்கள் எல்லாம் அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி, எல்லை மீறினால் அந்த எல்லை மீறுகிற உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு மக்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்பதை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.